ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பொதுவாக இந்த கேள்வியானது எல்லோருடைய வீட்டிலும் சொல்லி கேட்டிருப்போம். அதாவது, நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று கரண்ட் போய்விட்டால் அம்மாவாவது அது வீட்டில் உள்ள பெரியவர்கள் சாப்பிடுவதை நிறுத்தி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பேய் உங்களை கூட சாப்பிடும் என்று குழந்தைகளிடம் சொல்வார்கள். உங்களுக்கு சாப்பிட உதவு இருக்காது என்று நிறைய காரணம் சொல்வார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இன்று விஞ்ஞானம் என்று சொல்வதை அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் சாஸ்திரம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த வகையில் இருட்டில் ஏன் நாம் சாப்பிடக்கூடாது என்று இப்போது நாம் விரிவாக பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். இருட்டாக உள்ள இடத்தில் சாப்பிட்டால் உணவில் பூச்சிகள் விழும். அதாவது கொசு, ஈ, இது போன்ற ஏதேனும் ஒரு ஜீவராசிகள் அதில் விழுவதால் அதனை சாப்பிடக்கூடாது என்பார்கள். இதனால் சில நேரங்களில் மனிதனின் உயிருக்கு ஆபத்து வரவும் வாய்ப்பு உண்டு. இதுவும் ஒரு காரணம். இதுவே சாஸ்திரத்தில் என்று பார்த்தோம் என்றால், மகாபாரதத்தில் பீமன் சிறு வயதில் சாப்பிட்டுக் கொண்டு இருந்தபோது விளக்கு அணைந்து விட்டது. அப்போது வெளிச்சம் இல்லாததால் அவன் சாப்பிடுவதை நிறுத்தாமல் சாப்பிட்டுக் கொண்டு இருந்தான். அதற்கு அர்ஜுனன் பீமா சாப்பிடுவதை நிறுத்து, வெளிச்சம் வந்த பிறகு சாப்பிடு என்றான். அதற்கு பீமனோ, நம்முடைய உணவை சரியாக கைகளை எடுக்கிறது, அதன் பின் அது வாய்க்கு கொண்டு செல்கிறது, இதற்கேன வெளிச்சம் என்று கேட்டான். அதற்கு அர்ஜுனன், ஒருவர் இறந்து போகும் நிலையில் அவருடைய உடல் மட்டுமே உலகை விட்டு போகும், அவருடைய ஆத்மா உலகை விட்டு போகாது. அதே போல் இருப்பவர்களுக்கு ஏதேனும் ஆசை இருந்தால் அதனை செய்பவருடன் இருக்குமா? அதே போல் அந்த ஆத்மாவுக்கு இருள் பிடிக்கும் என்பதால் அந்த நேரத்தில் தான் அழையும் என்று சொல்கிறார்கள். இதற்கு ஒரு பெரிய கதையும் உண்டு. அது கதையாக இருக்கலாம், ஆனால் சாஸ்திரப்படி பார்த்தால் இருட்டு பிடிக்கும் என்பதனால் அந்த நேரத்தில் கெட்ட சக்தியின் அட்டகாசம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் சாப்பிட்டால் உடலுக்கு கேடு என்பதாலும் இருட்டில் சாப்பிடக்கூடாது என்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.